சொன்னதிலக்கி வாங்க வருவேன் பிளாக்கா ரெட்டா இங்க பாருங்க பிராண்ட் சிவா 235 பிராண்ட் வருங்காலம் வருங்காலம் உன் பேர் சொல்லும் போலீஸ்காரன் யூனிஃபார்ம் போடுற மாதிரி இருக்குது மிலிட்டரிக்காரன் யூனிஃபார்ம் போட்டால் அந்த ஒரு ஒரு விறப்பு ஒன்று வரும் பார்த்தியா ம் அந்த மாதிரி இருக்குதாரு பாதே இந்த பக்கம் போகிறதுக்கு நீ எதுக்கடா இந்த பக்கம் ஏறி போய் இண்டிகேட்டர் போடுற பச்சைக்காரம் ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரைடிங்ஸ் புக் பண்ணிட்டு வந்திருந்தீங்களே அது தாங்க வாங்க போகிறோம் அது கிட்டத்தட்ட புக் பண்ணி 25 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் சொன்னாங்க நாங்களும் கால் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு இன்றைக்கி நீர் தடித்தாங்க அப்புறம் வந்துருச்சுங்க அது சொல்லி இப்போ நானே 4 நாள் கழிச்சு தான் போகிறேன் கொஞ்சம் வேலையை பிஸியாக இருந்துட்டாங்க என்னடா R&5 ஒன் சைடு உட்காந்துருக்குறாங்க பிறாள் அம்மா மட்டும் தான் இப்படி உட்காருவாங்க ஏன்னா அவங்களால உட்கார முடியாது டபுள் சைடு சாரி கேட்டுன்னு இருப்பாங்க இவங்க எப்படி உட்காராங்கன்னு தெரியல மஜாலு அதே இன்னைக்கு தரோம் ரைடிங் கேஸ் இப்போ வாங்க போகிறேன் அடுத்து டென்ட்டும் வாங்கிட்டேன் அது இன்னும் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணல அதுக்கப்புறம் பேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்துருச்சு இன்றைக்கி தான் வந்துச்சு 2 டே தான் வந்துச்சு அதுவும் விரைவில் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து வரும் எல்லாம் ஃபுல் வீடியோ முடிஞ்சால் ஷார்ட் வீடியோவில் தான் கொடுப்போம் வரப்போம் ஏன்னா பேக்குக்கெல்லாம் என்ன ஃபுல் வீடியோ போடுறது முடிஞ்சால் ஷார்ட் வீடியோ போட பார்க்குறேன் இல்லைனா எதுனா ஒரு வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக பேகு இப்போ ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு மட்டும் ரெடி பண்ணிட்டு வண்டி ரெடி பண்ணின்னு ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காசு ரெடி பண்ணிக்கணும் இதெல்லாம் வண்டி ரெடி பண்ணி காசு ரெடி பண்ணணும் அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு காசு ரெடி பண்ணணும் இது ரெண்டும் ரெடி பண்ணினா ஊருக்கு கிளம்புற வேலை தாங்க அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நினச்சதெல்லாம் இன்னும் ஒன்று ஃபைனலாக ஒன்று பெருசாக ஒன்று இருக்குதுங்க கோப்ரோ அதுதான் எப்போ வாங்கணும்னு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்ன பண்ணுறது காசு வரணும் ரேட்லாம் போய்ட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டேன் அந்த மெமரி கார்டு வாங்க போகிறப்ப ரேட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டேங்க கேமரா வேறு அப்பப்போ மக்கர் பண்ணுதுங்க திடீர் திடீர்னு ஒரு 4 நிமிஷம் தான் இப்போ வீடியோ எடுத்திருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே அதுவே டிஸ்கனெக்ட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு அப்புறம் திரும்ப ஆன் பண்ணி ஓட்ட வேண்டியதாகுது என்னென்னு தெரியல ஒரு வாட்டி ரீபூட் பண்ணணும் ரீபூட் பண்ணி சரியாகலைன்னா கடைக்கு தான் எடுத்துட்டு போகணும் இன்னும் வாரண்டி இருக்குது அப்படியே வந்துடுறல வேறாமா சைக்கிள் அந்த பக்கம் போய்ட்டு டக்குன்னு இப்படி வரான் வாட்ச் அடிக்கிறாங்க கேமரா அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கே தெரியுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் ஒரு வீலிங் அடிக்கிறது பர்ன் அவுட் பண்ணுறது ஸ்டாப் அடிக்கிறதுலாம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே V3 அது எல்லாமே நம்ம தலைவர் தான் நிறைய இடத்துல கொல்லில்ஸ் போகிறப்ப ஒரு வீலிங் அடிச்சிருப்போம் அந்த வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏரியில் வந்து பர்ன் அவுட் பண்ணுவோம் 360 பண்ணுவோம் அதுவும் இருக்கும் வேறு என்ன ஒரு 2-3 வீடியோ இருக்கும் வீலிங் வீடியோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே அப்போலாம் R15 மட்டும்தான் ஸ்பெண்டர் ப்ளஸ்ஸே இருக்காது இப்போ தானே ஸ்பெண்டர் வாயில் வர முடியுது அதனால் திரும்ப ஒரு வாட்டி சொல்லி பார்த்தேன் இந்த பக்கம் போகிறதுக்கு நீ எதுக்கடா இந்த பக்கம் ஏறி போய் இண்டிகேட்டர் போடுற பச்சைக்காரம் அது என்ன இம்யூனிட்டி பண்ணுறியா ஃப்ரண்ட்டில் போங்க சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் பிளாக்கா ரெட்டா டே பாய் என்னடா உள்ள நேரம் சீன் போட்டுனுக்குறானுங்க 5 நிமிஷம் இங்க டேப்பா 5 நிமிஷம் நிற்கும் வந்துட்டோம் கடைக்கு வந்துட்டோம் பார்த்து ஏய் கரெக்டாக வாசல் வந்து நிப்பாட்டிக்கிறான் போகிறான் ரெண்டு பேருமே வாசல் தானே வந்து போட்டிக்கிறானுங்க ஏய் ஆள் பிரிச்சா போறாண்டி இருக்கு
பார்க்கலாம். அவர் கேமரா பார்த்தோன்னே பதுங்குறாரு. இங்கே பாருங்க பிராண்ட் சிவா 235 பிராண்ட். வருங்காலம் வருங்காலம் உன் பேர் சொல்லும். இந்த பேர் தான் அல்ல, நீ ஒரு வாய் உன் வாயில் ஒரு வாட்டி சொல்லலாம். ஃபுல்லாக சொல்லணும். ஆள் அப்பப்போ சொல்லி திருத்துவாங்க. ஹலே, இந்த ரேடிங்கஸ் போட்ட உடனே இந்த போலீஸ்காரங்க முல்டிக்காரங்க அவங்க யூனிஃபார்ம் போடுவாங்க பார்த்தியா, அப்போ ஒரு உணர்வாங்க பார்த்தியா, ஒரு ஃபீல் பண்ணுவாங்க பார்த்தியா அந்த யூனிஃபார்ம் போட்டு. அந்த மாதிரி இப்போ நான் ஒரு பைக்கராக நான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம் போட்டு காட்டு. அப்படியே சினிமாட்டிக் ஆங்கிளேடு. இன்னும் ஹெல்மெட்லாம் போட்டு பூட்டு போட்டு பேண்ட்டு போட்டேன்னு வச்சுக்கே, அதான் யூனிஃபார்ம் போடுற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். பின்னெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சாலே ஃபிட்டாக அமைஞ்சிக்கிறாலே இது டைட் பண்ணால் கரெக்டாக வருமா? ஹலோ, யூனிஃபார்ம் போட்டேன், இதுதான் ரைடிங் கேஸ். உண்மைக்குமே ஹலே அப்படி தான் அதை உணர்றேனே நான். எப்படி உணர்றேன் தெரியுமா? போலீஸ்காரன் யூனிஃபார்ம் போடுற மாதிரி இருக்குது, மிலிட்ரிக்காரன் யூனிஃபார்ம் போட்டால் அந்த ஒரு ஒரு வெறப்பு ஒன்று வரும் பார்த்தியா, ம் அந்த மாதிரி இருக்குதாரு. ஓட்டு ஓட்டு கீழே வச்சு பெடல் இல்லைடா பைத்தியக்காரா, அதுதான் வண்டியில் உட்கார வைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ரைடிங்கஸ் எடுத்துகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஐ காட் இட். இதுதான் நம்மளோட ரைடிங்கஸ் பாருங்கள், ஃபைனலி ஐ காட் இட். இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து நான் 100 வீடியோவில் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ பை ப்ரோ. ஆ ஓகே ஓகே சரி ப்ரோ, அது கொஞ்சம் லேட் பண்ணுறாதீங்க, அது கொஞ்சம் லேட் பண்ணுறாதீங்க. ஆ ஓகே சரி ப்ரோ, பை ப்ரோ பை ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக 20 நாளுக்கு அப்புறம், 25 நாளுக்கு அப்புறம் ரைடிங் கேஸ் நம்ம கைக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வந்துட்டோம், இப்போ வாங்கி வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது? இதுக்கப்புறம் 1x1 அப்டேட்டை வந்துனே இருக்கும். டென்ட் வந்து வந்துடும், அப்புறம் பேக் வந்துடும், அப்புறம் ரைடிங் கேஸும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? வண்டி ரெடி பண்ணுறது மட்டும்தான் ஃபைனலாக. அதுக்கப்புறம் கோப்ரோ வாங்குறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரைடு பெருசாக ரைடு போக வேண்டியதான். பெருசானா பெரிய ரைடு இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே சுற்றுறமோ அதை சுற்றணும். தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன முக்கியமான பிளேஸுக்கு தான் அந்த இடத்துக்குலாம் போகணும். கொல்லிஸ் கொல்லி ஹில்ஸு, அதுக்கப்புறம் ஏற்காடு, ஏலகிரி, ஊட்டி, கொடைக்கானல், அப்படி இப்படி நிறைய இடத்துக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமஸான இடம்னு இல்லாமல் சின்ன சின்ன இடமா இருந்தாலுமே சரி, சின்ன இடம் மீன்ஸ் நிறைய பேர் தெரியாத இடம், ஐலண்ட் பிளேஸ், அப்புறம் அட்வென்ச்சர், எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. அதுவும் கன்ஃபார்மாக நான் பைக்கில் தான் போகணும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம். ஒரு சில இடத்துக்குலாம் வந்து ட்ரெயின்லேயும் போவேன், ஏன்னா அதோட அட்வென்ச்சர் ட்ரெயினில் போனால் நல்லாயிருக்கும். வியூ பார்க்கறதுக்கும் சரி, நம்ம ட்ரெயினில் போயிட்டு ட்ரெக்கிங் பண்ணுறது வந்து அட்வென்ச்சர் நல்லாயிருக்கும். அதனால் ட்ரெயின்லேயும் போவேன், பஸ்லேயும் போவேன். என்னோடய மோட்டோ பார்த்திங்கன்னா, நம்ம சேனலோட மோட்டோ வந்து ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேனா வர எப்படின்னா போக முடியும்? பின்னாடி போகிறேன் இருண்ணா, இருண்ணா ஆ வந்து அப்படியே முன்னாடி நின்று நிற்கிற அப்படி அப்படி போவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறங்க, உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். ஆளுக்கு ஒரு சக்கத்துட்டாண்டி.